பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண்தொங்கலாடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதிக்க விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள தெய்வமாய் எங்களுடைய நடுவில் இருக்கிறவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உமது திருமுகத்தை பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் மறைந்து போகிறதே சுவாமி. அதற்காக உமை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றைய பொழுதில் நாங்கள் எவ்வளவோ வருத்தத்தோடு படுக்கை அறைக்கு சென்ற பொழுதும் அதிகாலையிலே உற்சாகத்தோடு எழுந்து உமது குரலை கேட்க, உமது வார்த்தைகளை கேட்க, உம்மோடு இணைந்து இருக்க, உம்மை ஆராதித்து துதித்து வணங்கி உம்மை போற்றி எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை உம்மோடு பகிர்ந்து கொள்ள இந்த நாளை தந்திருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. உம்மை தேடாத பிள்ளைகள் உண்டு, உம்மை நோக்கி இருக்காத பிள்ளைகள் உண்டு, உம்மை நாடி வராத பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்காக மன வருத்தத்தோடு ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களையும் உம்மை நோக்கி வராதபடி தடையாக இருக்கின்றன. நீர் அவர்களுக்காகவும் அடித்து நொறுக்கப்பட்டீரேன், கல்வாரியில் ரத்தம் சிந்தினீரேன், அவர்களுக்காகவும் உயிர் தெழுந்து தந்தையினுடைய வல புறத்தில் அமர்ந்து இந்நாள் வரை பதிந்து பேசிக் கொண்டு இருக்கிறீரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, யார் யாரெல்லாம் பாவத்தில் இந்த நாளில் விழுந்தார்களும் நேற்றைய இரவு பொழுதிலே பாவம் செய்தார்களும் அவர்களுக்காக இதோ திறப்பில் நின்று உம்மை நோக்கி நான் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உமது பரிசுத்த இரத்தத்தினால் மட்டுமே பிள்ளைகள் தூய்மை அடைவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே அவன் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இழந்து போய் விடுகின்றான். ஒரு மனிதன் பாவத்தில் விழக்கூடிய வேளையிலே அவனுடைய வாழ்க்கையிலே சாபம் கடந்து வருகின்றது. அந்த சாபத்தை நீர் எடுத்து மாற்றுவதற்காக சாபமான முள்முடியை தரித்து கொண்டீரேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்களை அப்புறப்படுத்துவதற்காக சாபமான சிலுவை சாவை ஏறெடுத்து கொண்டீரே அப்பா. அநேக பிள்ளைகளை உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே உம்மை தேடாதபடி உலகபூர்வமான நாட்டங்களுக்கு அடிமையாகி பெயர் புகழுக்காகவும் பணத்திற்கும் அடிமையாகி குடி பழக்கத்திற்கு அடிமையாகி போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி ஆண்டவரே எல்லா ஆற்றலையும் வல்லமையும் இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றேன். எந்த ஒரு ஆத்மாவும் கைவிடப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகவே நீர் சிலுவையில் தொங்கிய பொழுதும் கூட ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மன்னித்து ஜெபித்தீரேயப்பா. அதே போல் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மன்னிப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு தூய்மை அடைந்து இந்த நாளிலே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் ஒரு மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாய் இருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கல்லறைக்குள் சென்று பார்த்தார்களே, என் ஆண்டவருடைய உடலை பார்க்க வேண்டும், என்னுடைய ஆண்டவரை இன்னும் நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மகதல மரியாளும் யாக்கோப்பின் தாய் மரியாவும் சலோமியும் சென்று ஆண்டவரே என்னை பூசுவதற்காக வந்த பொழுது நீர் உயிர் தெழுந்திருந்ததை அவர்கள் கண்டு மகிழ்ச்சி கொண்டு அவர்களுடைய சீடர்களிடம் போய் அறிவிக்கும்படியாக வான தூதர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீர் சென்றீரே அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட அதே போல் உமை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது வார்த்தைகளை தருகின்றீர். ஒவ்வொருவரையும் நீர் அன்போடு
எங்களோடு வரவணைக்கின்றீர், சமாதானத்தையும் அமைதியும் கொடுக்கின்றீர். யோவான் நற்செய்தி 14:27 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் அமைதியை நான் உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன், நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல என்று நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றீரேன். ஆம் தகப்பனே, உலகம் தரக்கூடிய அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த நாளிலே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்துடுவீர். ஆக யார் யாரெல்லாம் உண்மையிலே பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே என் ஆண்டவருடைய அடைக்கலத்திற்குள் இருப்பார்கள், அவருடைய சிறகில் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்களை சுற்றிலும் என் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வார் என்பதை அவர்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளுமை தேடுவார்களாக, ஒவ்வொரு நாளுமை நாடுவார்களாக, ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட இருப்பார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து உம்மது வார்த்தைகளை கேட்டு உம்மை நோக்கி மனதுருக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் உண்மையிலே முழு மனதோடும் விசுவாசத்தோடும் உம்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். முதியோர்களை ஒப்பு கொடுக்கின்றேன், முதியோர் இல்லங்களில் வாழ்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன், அனாதையாய் கைவிடப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். தகப்பனே, மன வளர்ச்சி குன்றி இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இவர்கள் எல்லோருக்கும் தாயும் தகப்பனுமாய் இருக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா? ஆண்டவரே, எசையா 63:11-12 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஒரு தாய் உன்னை தேற்றுவதை போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று. ஆம் தகப்பனே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேற்றிடுவீராக, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டும் இந்த நாளிலே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகளை மனிதர்கள் வழியாக நீர் சந்திக்க வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன். அப்பா, எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை எடுத்து மாற்றிடுவீராக, சதையிலான உமது இதயத்தை கொடுப்பீராக, உமது அன்பான இதயத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கின்றேன். தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே எங்களை ஓ நீர் தேடி வந்திருக்கின்றீர், உமது பிள்ளைகளை நாடி வந்திருக்கின்றீர், உம்மிடம் அடைக்கலம் புக எங்களோடு கூட இருக்கின்றீர், விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. எங்களை பலப்படுத்தும் அப்பா, எங்களை வழி நடத்தும் சுவாமி, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளிலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, மனமுடைந்து போய் இருக்கிறார்களோ, மனக்குழப்பத்தோடு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே பொல்லாப்பான பல வகையான நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களும் அநேக இளைஞர்கள் ஆண்டவரே ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய இதய சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்து கொண்டு இருக்கிறார்களே எங்களுடைய தேசத்திலே உலகத்திலே, அவர்களையும் தொடுவீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்திடுவீராக, குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக. இந்த நாளிலே பிள்ளைகள் உம்மை அறிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் என் ஆண்டவர் தாமே கொடுத்து விட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவரே அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்து விடுவீராக, அவர்கள் உமது திரு சமூகத்தில் நடக்கக்கூடிய பலத்தையும் அமைதியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திடுவீராக. இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி, ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக,
உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிந்தின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணகத்தில் நாங்களும் பங்கு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அனுதினமும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அன்னையே. அருள் நிறைந்த மரியே, வாழ்கே. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.